ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவசேனை ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறோம் அதே போல் அருமையான ஜேகே எம் டிவியின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் சொல்லிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டுடைய நாமத்திற்கு மயமுண்டாகட்டும் ஏசாய ஏசாயா தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம் இப்போதும் யாக்கோபே உன்னை வரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாய் கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நாம் அங்கு வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் குரல்வதில்லை நீ அக்னி நடுவே நடந்தாலும் அக்னி ஜுவாலை உன் பேரில் பச்சாது என்று அங்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை அங்கே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை தண்ணீர் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை குறிக்கிறது ஆறுகள் என்பது இன்னும் விட அதிகமான போராட்டங்கள் என்று சொல்லலாம் அல்லது அக்னி என்பது நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கற்றுடை பிள்ளைகளை நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடையவன் நீ பயப்படாதே நீ என்னுடையவன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டு பேர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன் யாருமே எனக்கு உதவிக்கு இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடும் வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டுடை வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அருமையான கற்றுடை பிள்ளைகளை கத்தர் நம் கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு கருவை செய்கிறார் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நான்காம் வசனத்தில் சங்கீதம் காரன் சொல்லுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் சொல்லுகிறான் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் அருமையான கற்றுடை பிள்ளைகளை இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்றால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம் ஆண்டவர் அருமையாக இங்கே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ என்னுடையவன் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஒரு சபையில் கன்வென்ஷன் கூட்டத்தில் கத்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நானும் இன்னொரு சகோதரர் கடந்து போனோம் முதல் நாள் கூட்டங்கள் முடித்து இரண்டாம் கூட்டம் நடத்துவதற்காக வேகமாக பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊருக்கு அருகாமையில் செல்லுகிற வேலையில் அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் நின்று எங்களுடைய பைக்கை மறித்து ஓரம் கட்டும்படி சொல்லிவிட்டார் ஏற்கனவே நேரமாகிவிட்டது என்று நாங்கள் வேகமாய் போய்கொண்டிருந்தோம் எங்கள் ஒருவேளை என்னுடைய பைக்கில் எல்லாம் கரண்டாக இருக்கிறது லைசன்ஸில் இருந்து ஆர்சி புக்கில் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் நேரமாகிவிடும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பக் பைக் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது இதெல்லாம் சரிபார்த்து வருவதற்கு நேரம் ஆகிவிடும் என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று அந்த இடத்துல ஒரு சின்ன மனதில் ஒரு சிறு ஜபம் செய்த பொழுது அங்கிருந்து ஒரு சகோதரர் வேகமாய் வந்தார் வந்து அந்த இன்ஸ்பெக்டரிடம் சொன்னார் சார் இது நம்ம ஆள் தான் நீங்கள் விட்டுருங்க அவங்க எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும் நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பார்த்து அப்படி சொல்லி சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்க இது நம்ம ஆளு அப்படின்னு சொன்னார் இது ஏன் அப்படின்னா ஆண்டோருங்க அதை தான் சொல்கிறார் ஏசா நாற்பத்தி மூன்றாவது நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் எதிர்ப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் வரும் கர்த்தர் கூடவே இருந்து நமக்கு என்ன செய்கிறார் என்றால் ஜெயம் கொடுக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூன்று வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் ஐயா கர்த்தரெங்கு கூட இல்லை எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை வெற்றி இல்லை கர்த்தரங்கு கூட இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கர்த்தர் கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக ஒரு வசனத்தை தியானிப்போம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த எரிகோ மதிலை அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் அதன் பிற்பாடு ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணம் இருக்கிறது அந்த சிறிய பட்டணத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது இவ்வளோ பெரிய ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்தில் ஜெயித்து வந்தவர்கள் ஒரு ஆயி என்கிற ஒரு சிறு பட்டணத்தில் அவர்கள் தோல்வி அடைந்த உடனே தோல்வி அடைந்தது மாத்திரமல்ல அங்கு முப்பத்தி ஆறு பேர் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் உடனடியாக யோசுவா தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து அன்று எங்களுக்கு ஏன் இந்த தோல்வி அனுமதித்தீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் அல்லவா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு ஏன் இந்த பாடுகள் என்று யோசுவா கர்த்துடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் சாபத்தீடானதை எடுத்து கொண்டார்கள் அந்த ஏழு பன்னிரெண்டு அப்படி தான் சொல்லுகிறது சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாபங்களும் பாவங்களும் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க முடியாது ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் சாபத்தீடானதை பாவங்களை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு கூட இறேன் என்று சொல்லுகிறார் இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதை உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் நிக்கரகம் பண்ணிவிடுங்கள் இன்றைக்கு அதை உங்கள் நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது நான் உங்களோடு கூட இருப்பேன் பாவத்தை வைத்து கொண்டு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு கருத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு அன்றுவரே நீர் என்னோடு கூட வாருமென்று நாம் சொல்லுவோம் என்றால் தேவனால் வர முடியாது இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் தொடர்ந்து உங்களோடு கூட வர என்றால் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாபத்தீடானதை பாவங்களை உங்கள் நடுவில் இருந்து நிக்கரகம் பண்ணி விடுங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தரனுக்கு செய்வார் கர்த்தரின் கண்ணீரை துடைப்பார் கர்த்தரின் கவலைகளை மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை சாபத்திடானதை விட்டு விடுங்கள் கர்த்தர் அருவிருக்கிற காரியங்களை விட்டு விடுங்கள் யோபன் எழுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல கிறிஸ்து சொல்லுகிறார் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை நன்றாக கவனிங்கள் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் கர்த்தர் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்னோடு கூட இருக்கிறார் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் கூட இருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமென்றால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமென்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுக்கு பெரியமானவைகளை செய்யுங்கள் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்கள் தேவனுக்கு அறிவறுப்பானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கரம் பண்ணி விடுங்கள் அருமையான கத்துடைப்பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார் உங்கள் கூடவே இருக்க விரும்புகிறார் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்லுகிறார் நீ என்னுடையவன் என்று சொல்வதற்கு காரணம் அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தர் அருவிருக்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம் நடுவில் இருந்து நாம் நிக்கரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இரண்டாவதாக நீங்கள் வாசித்துப் பார்க்கும் பொழுது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை இரண்டாவது கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தான் வேதம் தெளிவாக சொல்லு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரை தேட வேண்டும் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அன்னாள் என்கிற ஒரு பெண் ஆண்டோடைய சமூகத்தில் ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்னாள் என்கிற பெண் ஆண்டோடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினால் என்றும் வெகு நேர வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பதில் வர்ற வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவள் ஜெபத்தை நிறுத்தவில்லை வெகு நேர வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினாள் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணினாள் அதுதான் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் அண்ணாளுடைய வாழ்க்கையில் வருஷந்தோறும் ஆலயத்தெருவு போகிறாள் பொருத்தனைகளை செலுத்துகிறாள் பலி செலுத்துகிறாள் அங்கே அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறவில்லை அவளுடைய கண்ணீர் மாறவில்லை அவளுடைய நிந்தை மாறவில்லை எப்படி போகிறாளோ அப்படியே வந்து விடுகிறாள் கணேகருடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகிறோம் கூட்டங்களுக்கு போகிறோம் ஆனாலும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்றால் நாம் அவரை முழுமையாய் தேடவில்லை அதுதான் வசனம் சொல்லுகிற தன் இருதயத்தை ஊற்றினாள் அது வரைக்கும் வந்துட்டு போனாலே தவிர கர்த்தரோடு தனித்து இருக்கவில்லை தேவனுடைய சமூகத்திலே தனித்திருக்கவில்லை கர்த்தரோடு கூட பேசவில்லை என்றைக்கு அவள் கர்த்தருடைய சமூகத்திலே தனித்திருந்து ஆண்டுடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாலோ வேதம் சொல்லுகிற அதன் பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை கர்த்தருடைய நிந்தை மாற்றினார் அவருடைய கண்ணீரை மாற்றினார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமாய் கர்த்தரை தேடுகிறீர்கள் ஒரு முறை மருத்துவமனை ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒவ்வொருவருக்காக அவருடைய வியாதிகளை விசாரித்து ஜபித்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தாயாரிடத்தில் வரும் பொழுது அவங்க சொன்னாங்க எங்களுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டாம் என்றார்கள் ஏன்னா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க நான் ஆண்டவரே கெதின்னு இருந்தேன் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து விட்டுட்டாரே அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எப்போதும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பீங்களோ அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா போகும்போது வரும்போது அந்த ஆலயத்தை பார்த்து ஒரு செலுவை போட்டுக்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க யோசித்து பாருங்க இன்றைக்கு இதுதான் ஒருவேளை நான் கர்த்தரை தேடுறேன் ஆண்டவரை தான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்கிற சொல்கிறவங்களுடைய அனுபவம் என்னன்னா ஆலயத்து முன்னால் போகும்போது ஒரு சிலுவை போட்டு போகிறதுனால நான் கர்த்தரே கதின்னு சொல்ல முடியாது ஆண்டவர் என்ன என்றால் அவரோடு கூட நீங்கள் தனித்திருக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் வேதத்தில் ஒரு பெண் ஒரு வெள்ளி காசை தொலைத்து விட்டாள் பத்து காசு இருக்கிறது ஒன்று தொலைந்து விட்டது ஆனால் சரி பரவாயில்ல ஒம்போது இருக்கிறது என்று சொல்லி அவள் திருப்தி அடையவில்லை அந்த ஒன்று கிடைக்கும் வரைக்கும் தேடினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி என்னென்ன உண்டு அத்தனை வீரகீரெல்லாம் வெட்டெல்லாம் கவுத்தி கிவித்தி எப்படியோ என்ன செய்து விட்டால் தேடி கண்டுபிடித்து விட்டு உடனடியாய் பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறான் யா வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது என்று சொல்லி இது எதை குறிக்கிறதென்றால் ஆண்டவரும் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் கேட்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜபத்தை நிறுத்தக்கூடாது அதுதான் தேடுறான் ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகிற வழியில் உங்களுடைய மோதிரம் தொலைந்து விட்டது என்று உங்களுடைய மோதிரம் கையில் இருக்கிற விரலில் இருக்கிற மோதிரம் தொலைந்து விட்டது நீங்கள் உடனே ஐயோ ஆலயத்துக்கு நேராகி விட்டது வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு போக மாட்டீங்க என்ன செய்வோம் அந்த இடத்துல இருந்து அது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருப்போம் கிடைக்கிற வரைக்கும் இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஆண்டவரை தேடணும் அவரோடு பேசணும் நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வர்ற வரைக்கும் நம்முடைய ஜபத்தை நிறுத்தக்கூடாது ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் ரெண்டாவதாக சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் கர்த்தர் கூட இருக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது ஒரு காரியம் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மை தேடுவார் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை தேடி வருவார் நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறார் அப்போ கர்த்தரை தேடணும் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாமோ நேரத்தில் செலவிடுகிறோம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் என்று ஒதுக்குகிறீர்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் செல்போனை எடுத்துக்கொண்டால் மணிக்கணக்காக உட்கார்ந்து என்ன செய்கிறோம் பேசுகிறார்கள் யாரை பார்த்தாலும் கையில் செல்போன் வைத்துக்கொண்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுருட்ட ஜோ பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க ஜோம் பண்ணிங்களா இல்ல பிரதர் நேரம் இல்லை இப்படியே ஓடிட்டு இருக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொல்றாங்க ஆனால் செல்ஃபோனில் பேச நேரம் இருக்கு நண்பர் இடத்துல பேச நேரம் இருக்கு டிவி பார்க்க நேரம் இருக்கு பக்கத்தில் நண்பர்களோடு அரட்டை அடிக்க நேரம் இருக்கு ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு என்ன நேரம் இல்லை இப்போ எப்படி கர்த்தர் கூட இருக்க முடியும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் விட்டு விடாதீர்கள் ஆண்டவர் விட்டு விடாதீங்க அவரை தேடுங்க அவரை தேடுங்க வருந்தி அலைங்க அவரை எம்மாவருக்கு சீஷர்கள் நடந்து போகும் பொழுது ஏசு அவர்களோடு கூட பேசி கொண்டு போகிறார் அவங்க தங்குற இடம் வந்த பொழுது அப்பாலை போகிறது போல அவர்களுக்கு காண்பித்தார் ஆனால் சீசர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள் வாரும் எங்களோடு கூட தங்கிற என்று அவர்கள் வருந்தி அழைத்த பொழுது அவர்களோடு கூட தங்கினார் அப்பத்தை பிட்டு கொடுத்தார் கண்கள் திறந்தது ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் இன்றைக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைப்பிலையே ஆண்டவரை வருந்து உங்கள் வீட்டுக்குள்ள அலைங்கள் கர்த்தரை தேடுங்கள் ஆண்டவரை எங்கள் வீட்டுக்குள்ளே என்னுடைய என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது அவர் வருவார் அவர் வந்தால் விடுதலை அவர் வந்த வீட்டிலே சந்தோஷம் இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இன்றைக்கு அவரை கண்டடையும் தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் மூன்றாவதாக ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் என்றால் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் கண்டும் கேட்டும் கச்சும் அடைந்திருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் மூன்றாவதாக நீங்கள் கண்டும் கேட்டும் கச்சும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாம் என்ன வாசித்திருக்கிறோமோ எதை நாம் தியானித்திருக்கிறோமோ அதன்படி வாழுங்கள் வேத வசனத்தின்படி வாழும் பொழுது சமாதனத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை இன்றைக்கு வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வேத வசனத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறா வேதத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் இந்த வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் வாய்க்குவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு மனிதன் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனிதனாய் இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் செழித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான் அவனுடைய வாழ்க்கையில் வறட்சி என்பது வருவதில்லை வறுமை என்பது வருவதில்லை அவனுடைய வாழ்க்கையில் செழித்திருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கற்றுடைய பிள்ளைகளை தாவிதோடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் அவன் சொல்லுகிறான் அதிகாலில் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறது ஒரு வாஞ்சை எவ்வளோ ஒரு தாகம் எப்பொழுது என்று அவன் அவளோடு கூட காத்திருக்கிறான் எப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன் எப்பொழுது விடியும் என்று அவளோடு காத்திருந்து வேத வசனங்களை தியானிக்கிறதுனால அவன் சொல்லுகிறான் நான் என்ன செய்கிறேன் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கிற அருமையான கற்றுடைப்பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய வேத தியானங்கள் எப்படி இருக்கிறது ஏதோ கடமைக்காக வேதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்களா சில பேருக்கு வந்து இந்த வேதத்தை வாசிக்கிறதே பிடிக்காது சில பேர் ஏதோ வேப்பங்காயம் கையில் கொடுத்தது போல இந்த வேதத்தை வாசிக்க சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முகம் மாறி போய்விடுகிறது சில பேர் கெட்ட சொப்பனை வந்தால் அந்த பைபிளத்தைக்கு தலக மாட்டுகளை வைக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இது தியானம் பண்ணுங்கள் சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தொன்னுலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவன் தேவன் அவருளே வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை கர்த்தருடைய வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் தேனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் உங்கள் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை நீங்கள் கர்த்தருக்காக சீராய் நடப்பீர்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வீர்கள் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்வீர்கள் அதுதான் நாம் காணாவூர் கல்யாண வீட்டிலே அருமையான மரியால் சொன்னார்கள் இயேசு கிறிசு இடத்தில் சொன்னார்கள் அங்கே இருக்கிற வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்பொழுது அற்புதம் நடக்கும் அப்பொழுதுதான் உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும் அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய செய்யாதபடி இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறாது உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறாது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது இங்கே அங்கே அதுதான் வாசிக்கிறோம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஏசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் கச்சதும் கேட்டதும் கண்டடைந்ததும் எவைகளோ அவைகளே செய்யுங்கள் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இன்றைக்கு வேதத்தை தியானம் பண்ண 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 நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய குடும்பம் மாறும் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஐயா எதை செய்தாலும் நஷ்டம் தொழில் தொடங்கினா நஷ்டம் வேலை கிடைக்க மாட்டேங்கி திருமணம் நடக்க மாட்டேங்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து பயம் எங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறீங்களா இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் இந்த வேதத்தை தியானிங்கள் இந்த வேதம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் இது வேதம் உங்களுக்கு தியானமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் கத்துடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே என மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க தண்ணீராக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை தண்ணீர் ருசி இல்லாதது ரத்தனையை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆண்டோர் சொல்றதை செய்யும் பொழுது திராட்சரசமாய் ரசமாய் மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் அநேகர் சொன்னார்கள் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே எல்லாரும் அங்கே ஒரு புகழக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதம் நடந்தது காரணம் அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார்கள் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வேத வசனத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் குடும்பம் மாறும் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் வேத வசனம் என்ன சொல்லுகிறோம் அதன்படி நடப்பதற்கு உங்கள் ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது வேதம் சொல்லுகிற சமாதனத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாருங்க தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினிலே நடக்கும் மூன்று விதமான அனுபவங்கள் இருந்தாலும் ஒன்றும் அவர் சேதப்படுத்தவில்லை காரணம் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்ததுனால ஜெயம் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் கர்த்தர் கூட இருப்பார் என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கர்த்தர் கூட இருப்பார் என்றால் உங்கள் எதிர்காலம் இருக்கும் கர்த்தர் கூட இருப்பதற்கு கர்த்தருக்கு பிரியமில்லாததை நீங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுங்கள் கர்த்தர் கூட இருப்பதற்கு அவரை உறுதியாய் பிடித்து அவரை தேடுங்கள் கர்த்தர் கூட இருப்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் என்ன செய்கிறார் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை மூடி நமக்காய் ஜெபி கிருபையும் இறக்கும் நிறைந்தவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா இப்போதும் யாக்கோபே உன்னை சிறிஷித்தவரும் இசிறவிலே உன்னை உருவாக்கினோருமாய் கற்று சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொன்ன கர்த்தர் அன்றுவரே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன்னு ஐயோ என்னுடைய வாழ்க்கை பயம் நிறைந்ததாய் கேள்வி நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பதற்கு ஆண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நீர் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் வைக்கிற கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக குடும்பங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தடைப்பட்ட காரியங்கள் மாறட்ட ஆண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகட்டும் நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடப்பதாக விசேஷமாய் அண்டு விறே சோத்துறப்பா கர்ப்பத்தின் கனிகள் கிடைக்கட்டும் வேர்கால நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவம் உண்டாகட்டும் வரேன் பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா உலகத்தினுடைய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் அதற்கு உமக்கு பிரியமில்லாத காரியம் அப்படி வாழ்க்கையில் இருக்கவே கூடாதாண்டு வர உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும் ஜபிக்க உதவி செய்யும் வேதத்திற்கு கீழ்படிய உதவிச்சேன் அப்படியே நம்முடைய கரங்களை தருகிறோம் நிறைய பொறுப்படும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவ கிருபர்க்கு துதிகன துதி மகிமம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கற்பளசு கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள் யாவரையும் உழைத்தின் சார்பில் மீண்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்திரங்களோடு கூட இருப்பாராக ஆமை